எங்கும் அல்லாஹ் நிறைந்தவனே ஏக ரப்பில் ஆலமீனே எங்கும் அல்லாஹ் நிறைந்தவனே ஏக ரப்பில் ஆலமீனே முன்னவனை முதலவனை ரஹ்மான் முடிவில்லாத ஆண்டவனே முன்னவனே தாய் தந்தை இல்லாதவனே தன்னவனே தனியவனே தாய் தந்தை இல்லாதவனே கவி இல்லா சிறுவர் நாங்கள் கவிகள் மொழியறிய கவி இல்லா சிறுவர் நாங்கள் கவிகள் மொழியறிய சொல்ல அல்லாஹ் துடங்குகின்றோம் சொல்ல அல்லாஹ் துடங்குகின்றோம் தூதர் முஹம்மது மேலோர் சலவாத் எடுத்தறியப்பட்ட செய்தான்களை விட்டும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா இடத்தில் நம்மை காவல் பாடு தேடிக் கொள்வோம் ஆகில். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு இதனை ஆரம்பம் செய்கின்றோம். ஈரேழு 11,000 ஆலங்களையும் படைத்து, எறும்புகட 84,000 ஜீவ ஜந்துக்களை படைத்து, கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் ஊந்தீன் கொடுத்து, அவரவர் தராதரப்படிக்கு ரிசக்களிக்கக்கூடியவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா ஆண்டவன். அவன் எப்பேற்பட்டவனாயில், கண்ணில்லாமல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவன், காதில்லாமல் காது கொண்டு கேட்கக்கூடியவன், கையில்லாமல் கை கொண்டு கொடை செய்யக்கூடியவன், நாவில்லாமல் நாவு கொண்டு பேசக்கூடியவன், ஆக்க வல்லவன் அழிக்க வல்லவன், அகதில் நின்று உகதாய் இருக்கக்கூடியவன், அழிவுக்குள் அகதாய் நிறைந்திருக்கக்கூடியவன், மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தாக உள்ளவர்களை மௌத்தாக்கக்கூடியவன், சகல வல்லமையும் தங்கிய மலுக்குல் ஜலாலியாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு உத்தாலா ஆண்டவனின் ஒளிவிலே நின்று ஒளிவாகி, தெளிவிலே நின்றும் தெளிவாகி, தெள்ளி எடுத்த திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல் பாதுஷாவாகிய உலக லட்சகராகிய தீர்க்கத்தரசு ஆகிய ஜெகடாதிபதி ஜெகக்குருவாகிய ஆதிநாயனும் திருத்தூதரும் லோக பிரசகரும் தீர்க்கத்தரசியின் தீபம் போன்றவரும் உத்தமா குணசீலரும் இருலோக லட்சகரும் ஏகதத்துவ போதகமாகிய சபியில் முதல் நபி புர்ஹானில் ஆசக்கீம் ஹபீபில் ரப்பில் ஆலமீன் சர்வ லோகத்துக்கும் பாதுஷாவாக இருக்கும் அஹ்மதே முஹம்மதில் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹித உபதேசங்களை பற்றி எடுத்து புகழ்வதும் காதினால் கேட்பதும் ஒவ்வொரு முஸ்லீம்களின் கடமை என்றோம். அகின்ற பரிபூரணமாய் அகில கோடி ஜீவங்களையும் தன் ஜெகஜோதி கடலின் உள் அமையச் செய்து மகா சூழ்ச்சமாய் விளங்கப்பட்டவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா ஆண்டவன்.
அவனின் சச்சுத ஆனந்த சமரச நுரையாய் பொங்கி விழிந்து சகல அணுக்களிலும் சோதிமயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நமது ஹபீபே நூரே முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திரு கண்ணாடியின் தரிசனமடைந்தவர்களுக்கு புண்ணியமும் புகழரும் ஓட்சமும் கிடைக்கும். ஆமீன் ஆமீன். பேரன்பு நிறைந்த பெரியோர்களே, அருமை பாய்மார்களே, அன்புள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு வாய்ந்த உம்மத்தார்களே, இந்த இடத்தில் நாம் எதற்காக சிறப்பு மிக்க கூடியிருக்கின்றோமேயானால், கண்ணியமாக நாம் இந்த மஜ்லீஸை நிரப்பமாக வைத்திருக்கின்றோம் எதற்காக என்று கேட்டால், இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரனாராகிய பேரப்பிள்ளையாகிய முஹம்மத் ஹனீஃபா என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆசையும் சொல்ல வேண்டும். அதை தாய்மார்களும் பாய்மார்களும் நண்பர்களும் தோழர்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணம், நல் புத்தி, நல்மாராயத்தோடு முஹம்மத் ஹனீஃபாவினுடைய ஒரு சரித்திரத்தை ஆரம்பம் செய்கின்றோம். சுபஹானல்லாஹ். அதாவது முஹம்மத் ஹனீஃபா அவர்கள் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமகளார் பீவி ஃபாத்திமுத்து ஜோரா ஹாத்தூன ஜன்னத் பிந்த ரசூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் மௌலா அலியும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏக வல்லவன் ஜோடி பொருத்தமாக்கி சொர்க்கத்திலே வைத்து அகதண்ட கல்யாணத்தை முடித்து இன்னும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி துனியாவிலும் ஹஜ்ரத் அலிக்கும் பீவி ஃபாத்திமாவுக்கும் நிக்காக நடந்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஃபாத்திமாவில் நின்றும் இமாம் ஹசேன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் ஹுசேன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டு கண்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதற்கு பின்பதாக ஃபாத்திமாவுடைய காலத்துக்கு பின்பதாக ஹஜ்ரத் மௌலா அலி தேவிய சிங்கம் ஹைதரே கரார் சாஹே மர்தான் ஹுவத்தே பர்பதர்கார் இல்லா ஃபத்தா அலி என்று சொல்லக்கூடியவர்கள் கோக்சார் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சென்று பால்ராஜனுடைய மகள் பரிகுல பெண்ணோடு பல்போர் குஸ்திகள் செய்து அவர்களை இஸ்லாமாக்கி அவர்களுக்கு அனீஃபக் பீவி என்ற திருநாமத்தை பேரும் வைத்து அதில் நின்று உண்டான பிள்ளை ராஜர் முஹம்மத் அனீஃபா என்று சொல்லக்கூடிய மகன்தான் அந்த அனீஃபக் பீவியுடைய மகனாக இருக்கும். அவர்களுடைய ஒரு சரித்திரம் சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திரமாக இருப்பதால் முஹம்மத் ஹனீஃபாவினுடைய யுத்தர் சரித்திரம் என்று சொல்வார்கள். இந்த சரித்திரத்தை நாங்கள் சொல்ல ஆரம்பம் செய்கின்றோம். அது யாருடைய காலத்தில் நடந்த அற்புதமான நிகழ்ச்சி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே நபி என்ற நுஹபத்தை தரித்து 23 வருஷ காலமட்டிலும் ஈமானுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் நபி ஆண்டவர்கள் பாடுபட்டு 63வது வயதிலே அல்லாஹ்வினுடைய பக்கம் சேர்ந்தார்கள் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பின்பதாக அமீரில் மூமினி சையதினா அபு பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 வருட காலமாக மதினாவை அரசு புரிந்து வந்தார்கள். அவர்கள் 3 வருடம் கழித்து அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தாலான்ஹு கால ஜமானா ஃபனாவை விட்டும் ஃபக்காவுக்கு சென்றதற்கு பின்னே அமீரில் மூமினி சையதினா உமரிபினி ஹத்தாபு ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்கள் மதினாவை அரசு புரிந்து வருகின்றார்கள். உலகமெல்லாம் ஒரு கூடையாக நீதியை நிலைநாட்டி அந்நீதிகளைத்தான் ஒழித்து கட்டி இந்த உலகமெல்லாம் ஒரு கூடையாகத்தானே மானும் புலிகளும் ஓரிடத்திலே இருந்து நீர் குடிக்க புலியும் பசுவும் ஓரிடத்தில் பொருந்தி விளையாட இந்த நிலையில் நீதியை நிலைநாட்டி நேர்மையை நிலைநாட்டி 4வது வேதம் சத்தியசன் மார்க்கத்தை நிலைநாட்டி வாழ்ந்து வந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய ஜமானா நடக்கக்கூடிய நேரத்தில் உமர் கத்தாபுடைய அரசாங்கத்தில் நீதியும் நேர்மையும் நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு தருணத்தில் ஹசைனார் ஹுசைனார்களும் ராஜர் ஹனீபூசாவும் அவர்கள் 3 நல்ல வீரருமா ஒத்துமையா தானும் கூடி 3 நல்ல வீரருமா
நபி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்புள்ளைகள் இமாம் ஹசைனார் இமாம் ஹுசைனார் ராஜர் முஹம்மது அனீபா என்ற வீரர் மூன்று பிள்ளைகளும் சேர்ந்து உமர் ஹத்தாபுடைய இடத்திலே வந்து நின்று, பாபா உமர் ஹத்தாபே, நாங்கள் இந்த மதினாவை விட்டு எங்களுக்கு அந்நிய நாடுகள் தெரியாது. இந்த மதினாவை விட்டு நாங்கள் அந்நியவர்கள் அந்நிய நாட்டுக்கு போனதில்லை. ஆகவே நாங்கள் ஒரு ஹாஜத்தை நாடி வந்திருக்கின்றோம். மூன்று பேர்களுமாக சேர்ந்து காட்டில் சென்று வேட்டையாட போகவும் வேணும். காட்டில் சென்று வேட்டையாட போகவும் வேணும். அந்த சுத்தி உள்ள தேசங்களை பார்க்கவும் வேணும். சுத்தி உள்ள தேசங்களை பார்க்கவும் வேணும். காவர்களை இஸ்லாமாக்கணும். சுத்தி உள்ள காவர்களை இஸ்லாமாக்கணும். அனுமதி தந்திடுங்கள் உமர் ஹத்தாபே. அனுமதி தந்திடுங்கள் உமர் ஹத்தாபே. உமர் இப்னு ஹத்தாபுடைய இடத்திலே காட்டுக்கு போவதற்காக அனுமதி கேட்டார்கள் மூன்று பேர்களும். அப்போது உமர் ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வையும் நாடி ஆதரவாகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நாடிக்கொண்டு, அரும கண்மணியாகிய ஹுசைன் ஹுசைன் முஹம்மது நீபாவே, நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் ஜெயமாக வருவீர்கள். அல்லாஹு தாலா உங்களை பாதுகாத்து கொள்வான். நாயகத்தினுடைய ஒரு துணை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று தானே அவர்கள் விடை கொடுத்து அனுப்பினார்கள். உமர் இப்னு ஹத்தாபுடைய விடையை பெற்றுக்கொண்டு மூன்று மக்களும் ஹஜ்ரத் மௌலா அலி தேவிய சிங்கத்துனுடைய இடத்திலே வந்து தன்னுடைய பாபாவுடைய பாத விந்தாரம் பணிந்து கேட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அரசுக்கு புலியாகிய யா ஹஜ்ரத் அலியே, நாங்கள் வேட்டையாடப் போகின்றோம். நாங்கள் சுற்றி உள்ள நாடுகளை பார்க்கப் போகின்றோம். சுற்றி உள்ள தேசங்களை இஸ்லாமாக்க நாடி இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு உத்தரவு தந்து அனுப்புங்கள் என்பதாக மூன்று மக்களும் கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் மௌலா அலி சொன்னார்கள், என்னுடைய அரும கண்மணியாகிய மக்களே, உங்கள் மூன்று பேருக்கும் சின்னம் சிறுவயதாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மூன்று பேரும் இந்த மதினாவை விட்டு அப்புறம் இருக்கக்கூடிய ஊர்கள் கோளுரைப்பதிலும் குண்டாமட்டி பேசுவதிலும் போர் புரிவதிலும் போராமை கொள்ளுவதிலும் பொல்லாத ஹிபுனரான இந்து காவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்படி இருப்பதால் நீங்கள் அந்த நாட்டுக்கு போகக்கூடாது. மக்களே, நீங்கள் மூன்று பேரும் சிறுபிள்ளையாக இருக்கின்றீர்கள் என்று ஹஜ்ரத் அலி முடிந்தார்கள். அப்போது மூன்று பேரும் எழுந்தரித்து நின்று, பாபா, நாங்கள் புலியுடைய வயிற்றில் பிறந்து பூனையாகிவிட மாட்டோம். அதாவது புலியுடைய வயிற்றில் பிறந்து எங்களுக்கு நகம் இல்லாமல் போய்விடாது. நாங்கள் உங்களுடைய வயிற்றிலே உங்களுக்கு மக்களாக பிறந்திருக்கின்றோம். உங்களுடைய வீரமும் உங்களுடைய தத்துவமும் அல்லாஹு தாலா எங்களுக்கு கொஞ்சமாவது தந்திருப்பான். ஏன் நீங்கள் மறந்து பேசுகின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் வேட்டையாடப் போகத்தான் வேண்டும். எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். உடனே ஹஜ்ரத் மௌலா அலி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். மக்களே, நீங்கள் ஜெயமாக போய் வருவீர்கள். ஆனால் நீங்கள் போவதற்கு முன்பு உங்களுக்கு மூன்று வசியத்து செய்கின்றேன். உடனே மூன்று மக்களும் கேட்டார்கள், என்ன வசியத்து செய்ய போகின்றீர்கள் பாபா என்று கேட்டபோது ஹஜ்ரத் மௌலா அலி தேவிய சிங்கம் மூன்று மக்களுக்கும் வசியத்து செய்கின்றார்கள். மக்களே, நீங்கள் இந்த மதினாவை விட்டு போனீர்களே, ஆனால் இந்த மதினாவை விட்டு எப்படி மூன்று பேரும் ஒத்துமையாக போகின்றீர்களோ அதேபடியாகத்தான் நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வரக்கூடாது. போனது போல் ஒத்துமையாக திரும்பி வர வேண்டும். அடுத்தபடியாக மக்களே, இந்த மதினாவை விட்டு நீங்கள் போனீர்களேயானால் அந்நியவர்களுடைய கையிலே இருந்து அன்ன ஆகாரம் வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது. தாகத்துக்கு தண்ணீர் வாங்கி குடிக்க கூடாது. இது ஒரு வசியத்தாக இருக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக வசியத், மதினாவை விட்டு போனதுக்கு பின்னால் அந்நிய நாட்டுக்கு சென்று யார் உங்க கூட சண்டை செய்ய எதிர்த்த போதிலும்
யாருகூட நீங்கள் மல்புடிக்க எடுத்த போதிலும் உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய வாளை கொண்டு நீங்கள் ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விடக்கூடாது. அப்படி ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விட்டீர்களேயானால் அவர்களெல்லாம் மீண்டும் ஹயாத்தோடு எழுந்தரித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ராஜதர்கள், அரக்கர்கள், வெள்ளராட்சிதர்கள், அப்படிப்பட்ட பரம்பரையிலே உள்ள ராட்சதர்களாக இருக்கும் அவர்கள். அந்த ராஜ்யதர்களை நீங்கள் ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விட்டீர்களே ஆனால் அவர்கள் மீண்டும் ஹயாத்தோடு எழுந்தரித்து விடுவார்கள். ஆகவே மக்களே, நீங்கள் யாரு கூட சண்டை செய்ய எதிர்த்தாலும் மூன்று வெட்டு வெட்ட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் சைதாகுவார்கள் என்று மக்களுக்கு மூன்று வசியத்தை செய்தார். மூன்று வசியத்தையும் செய்து இந்த வசியத்தை மறக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்குத்தானே மூன்று பேருக்கும் மூன்று குதிரையும் கொடுத்து, வேட்டைக்கு தெரிந்த ஆயுதபாணிகள் கத்தி கட்டாரி வில்லம்பு கேடகம் ஈட்டி பாலா கிருசுகளெல்லாம் கொடுத்து, இன்னும் அவருக்கு சாப்பிடுவதற்கான ஊந்தியின் ஜபாதாக்களையும் கொடுத்து, மூன்று மக்களையும், மக்களே நீங்கள் போவதற்கு முன்ன உங்களுடைய பாட்டனாருடைய ரவுலா சரீபுக்கு சென்று ஃபாத்திஹா ஓதிவிட்டு, உங்களுடைய தாயார் ஃபாத்திமாவுடைய ஹபுருக்கு சென்று நீங்கள் ஃபாத்திஹா ஓதிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் அலி வசியத்து செய்தார்கள். உடனே இமாம் ஹசைனார், இமாம் ஹுசைனார், முஹம்மது நிவா மூன்று பேர்களும் குதிரை மீது ஏறி தனது பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹபுருக்கு வந்து, அவருடைய ரவுலாவுக்கு வந்து, இன்னும் அவர்களுக்கு பணிவோடு நின்று ஜாரத்து செய்துவிட்டு, இன்னும் தன்னுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய ஹபுருக்கு வலதுபுறம் இருக்கின்றது, ஃபாத்திமாவினுடைய ஹபுரு, அங்கேயும் சென்று அவர்கள் ஜாரத்து செய்து கொண்டு மூன்று பேர்களும் துவா செய்துவிட்டு குதிரை மீது ஏறி அந்த மதினாவை விட்டு போகின்றார்கள். வேகமாக குதிரையை நடத்தி வேகமா போகின்றார்கள் வேந்தர் அலி மக்களும், வேகமா போகின்றார்கள் வேந்தர் அலி மக்களும், அல்லாஹ் வீரியம்மா போகின்றார்கள் ஹசைனாரும் செய்னார்களும், வீரியம்மா போகின்றார்கள் ஹசைனாரும் செய்னார்களும், ராஜர் ஹனிபாவுமே ராஜர் ஹனிபாவுமே சங்கையும் மதினாவை தான் கடந்து அவர்கள் வெகு தூரம் போனவுடனே, மதினாவை தான் கடந்து அவர்கள் வெகு தூரம் போனவுடனே, மதினாவை விட்டும் கடந்து ரொம்ப தூரமாக குதிரையை பரிநடத்தி ஒரே ரோட்டு வழியாக போய் கொண்டிருந்தார்கள் மூன்று பேர்களும். ஒரே வழி, ஒத்த ரஸ்தா பாதையாக, ஒரே ரோட்டின் பாதையாக சென்று கொண்டிருந்தார்கள் மூன்று பேர்களும். அப்படியே போகும்போது ரொம்ப தூரம் சென்ற உடனே ஒரு மூன்று பிரிவு முச்சந்தியான ஒரு பாதையை கண்டார்கள். அந்த முச்சந்தி பாதையை கண்டவுடன் மூன்று திசையாக ரோடு பிரிகின்றது. அப்போது இமாம் ஹசைனார் குதிரையை நிறுத்தி, அருமை கண்மணியாகிய தம்பிமார்களே, நாம் இவ்வளவு நேரமும் குதிரையை நடத்தியது ஒரே பாதையாக, ஒரே ரோட்டின் வழியாக வந்தோம், இப்போது மூன்று ரோடு பிரிந்து போகின்றது. மூன்று ரோடும் எந்த இடத்துக்கு போகின்றது என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்த்துத்தான் குதிரையை நடத்த வேண்டும் என்று பாருங்கள். அந்த முச்சந்தி பாதையில் குதிரையை விட்டு இறங்கி நிற்கும்போது அந்த மூன்று முச்சந்தி பாதையிலே ஒரு அழகான ஒரு படல கல் ஆகப்பட்டது. அந்த முச்சந்தி பாதையிலே நட்டியிருக்கின்றார்கள், திசைகாட்டியாக நட்டியிருக்கின்றார்கள். அந்த காலத்திலே படலக்கல்லைத்தான் நட்டியிருப்பார்கள். அந்த படலக்கல்லிலே எழுதியிருக்கும் எழுத்துக்களை இமாம் ஹசைனார் அவர்கள் வாசகம் செய்து பார்த்தார்கள். சுபஹானல்லாஹ். அதை வாசித்து பார்க்கும்போது அதில் என்ன எழுதியிருக்கென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இமாம் ஹசைனார் அவர்கள் அதை வாசகம் செய்தார்கள். மேற்கு திசை போனவர்கள் போனது போல் வருவார் என்றும், மேற்கு திசை போனவர்கள் போனது போல் வருவார் என்றும், வடக்கு திசை போனவர்கள் கல்யாணம் தான் முடித்து, வடக்கு திசை போனவர்கள் கல்யாணம் தான் முடித்து, கல்யாணம் தான் முடித்து கண்ணியமா வருவார் என்றும், கல்யாணம் தான் முடித்து போனவர்கள் திரும்பாத பயணம் என்றும், தெற்கு திசை போனவர்கள் திரும்பாத பயணம் என்றும். சுபஹானல்லாஹ். மூன்று திசையும் மூன்று விதமாக எழுதியிருக்கின்றார்கள்.
அதாவது மேற்கு திசையாக சென்றவர்கள் போனது போல் திரும்பி வருவார் என்றும், இந்த வடக்கு திசையாக சென்றவர்கள் கல்யாணம் முடித்து கண்ணியமாக வருவார்கள் என்றும், இந்த தெற்கு திசையாக சென்றவர்கள் திரும்பாத பயணம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த மூன்றையும் வாசித்து பார்த்தார்கள். மீண்டும் ஹசைனார் வாசித்தார்கள். எப்படி இது எழுதியிருக்கென்று கேட்டால், ஒரு பாதையிலே ரெண்டு பேர் கூடி போகக்கூடாது. ஒற்றுமையாக போகக்கூடாது. ஒரு பாதையில் ஒருவர் தான் போக வேண்டும் என்றும் எழுதியிருக்கின்றது. இந்த எழுதியை பார்த்து அந்த எழுத்தை தானே வாசகம் செய்துவிட்டு இமாம் ஹசைனார்கள் மனதிலே நினைக்கின்றார்கள், ஆண்டவனே, நம்முடைய பாபா அலி நமக்கு வசியத்து செய்தார்களே, மூன்று பேரும் ஒத்துமையாகத்தான் போக வேண்டும், ஒத்துமையாகத்தான் வர வேண்டும் என்று சொன்னார்களே, இவ்வளவு நேரமும் ஒற்றுமையாக வந்தோம், இப்போது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டியே இறைவா என்று இமாம் ஹசைனார் அவர்கள் தம்பிமார்களை அழைத்து, என்னுடைய கண்ணியமிக்க அரும கண்மணியாகிய தம்பிமார்களே, இந்த அண்ணன் சொல்வதை கேளுங்கள் என்ன என்று முஹம்மது அனீபாவும் ஹுசைனாரும் கேட்டார்கள். அப்போது ஹசைனார் சொன்னார்கள், தம்பிமார்களே, நீங்கள் ஒருவர், அதாவது இமாம் ஹுசைனார் அவர்கள் மேற்கு திசையாக போய் போய்விட்டு போனது போல் வாருங்கள், சந்தோஷமாக வாருங்கள். அருமை தம்பியாகிய முஹம்மது அனீபா அவர்கள் எல்லாத்திலும் இளையவர் அல்லவா, அவர்கள் சென்று கல்யாணம் முடித்து விட்டு வரட்டும் வடக்கு திசையிலே. இந்த தெற்கு திசை திரும்பாத பயணத்துக்கு நான் போகிறேன், போய் வருகின்றேன், நான் எல்லாத்திலும் மூத்தவன், ஆகவே நான் போய் வருகிறேன் என்று இமாம் ஹசைனார் சொன்னார். சுபஹானல்லாஹ். இதை கேட்ட முஹம்மது அனீபா அவர்கள் உள்ளம் அதாகப்பட்டது நொந்து, அவருடைய மனமடைந்து வேதனை அடைந்து என்ன சொல்லுகின்றார்கள், என்னுடைய தமையனாராகி இமாம் ஹசைனார்களே, நீங்கள் என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள், வயசுக்கு மூத்தவர்கள் நீங்கள் இருக்கும் போது நான் போய் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருப்பது என்னுடைய கல்புக்கு இடம் கொடுக்குமா, நீங்கள் கஷ்டப்படுவதை நினைத்து என்னுடைய கல்பு பொறுக்குமா, என்னுடைய தமையனார்களே, என்னுடைய மனம் ஒருபோதும் தாங்காது, ஆகவே அந்த கஷ்டப்படக்கூடிய பாதை தெற்கு திசை திரும்பாத பயணத்துக்கு நானே போய் வருகிறேன் என்று முஹம்மது அனீபா சொன்னார்கள். புடிவாதமாக நான் தான் போவேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது இமாம் ஹுசைனார் சொன்னார்கள், அண்ணே, என்னுடைய தமையனாராகிய இமாம் ஹசைனார்களே, தம்பி புடிவாதமாக தெற்கு திசை போவேன் என்று சொல்லுகின்றார், ஆனால் நம்ம மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் மனத்தாங்கள் வேண்டாம், மூன்று பேரும் ஒரு திருவிளையாடல் சீட்டு ஒன்று எழுத வேண்டும். மூணு சீட்டு எழுத வேண்டும். மூன்று சீட்டு எழுதி அந்த மூன்று சீட்டையும் மூன்று திசையாக நாம் போட வேண்டும். மூன்று பேர் பேரை எழுதி போட வேண்டும். பேரை குறித்து போட வேண்டும். யார் யாருக்கு எந்த பாதை வருகின்றதோ அவர்கள் அந்த பாதையாக போக வேண்டும். நல்ல முடிவு, இதுதான் நம்முடைய முடிவு என்று சொன்ன உடனே இமாம் ஹசைனார், அதுதான் தம்பி சரி என்பதாக மூன்று பேரும் ஒரு திருவிளையாடல் சீட்டை மூன்று சீட் எழுதினார்கள். மூன்று பேருடைய பெயரையும் குறித்து, மூன்று பேர்களில் இரண்டு பேர்கள் தானே தள்ளி நின்று கொண்டு இந்த மூத்தவர் இமாம் ஹசைனார் அவர்கள் மூன்று சீட்டையும் எடுத்து அவர்கள் கண்களைத்தானே அடைத்து கொண்டு மூன்று சீட்டையும் குலுக்கி மூன்று திசையாக எரிந்தார்கள். எரிந்து கொண்டு அருமை தம்பிமார்களை அழைத்தார்கள். என்னுடைய கண்ணில் மணியாகிய இமாம் ஹுசைனார்களே, ராஜர் முஹம்மது அனீபாவை வாருங்கள், நீங்கள் இரண்டு பேர்களும் அந்த மூன்று திசையாக நான் கண்ணை அடைத்து மூன்று சீட்டை நான் எரிந்திருக்கின்றேன், அந்த மூன்று சீட்டையும் எடுத்து பாருங்கள் என்றுதானே சொன்னார்கள். அதேபடியாக எடுத்து பார்க்கும்போது இந்த மேற்கு திசை போனது போல் வரவேண்டுமே அந்த திசை ஹுசைனாருக்கும், இந்த தெற்கு திசை திரும்பாத பயணம் முஹம்மது அனீபாவுக்கும் விழுந்திருக்கின்றது, இந்த வடக்கு திசை தானே இமாம் ஹசைனாருக்கு விழுந்திருக்கின்றது. சுபஹானல்லாஹ். அப்போதுதான் நினைத்தார்கள் இமாம் ஹசைனார் நினைத்தார்களாம், என்னுடைய அரும கண்மணியாகிய தம்பியே, உன்னுடைய புடிவாதத்தை போன்று அல்லாஹு தாலா உனக்கு துணையாக இருக்கின்றான், நீ நினைத்த பக்கமே சீட்டும் விழுந்திருக்கின்றது, ஆகவே ஜெயமாக போய் வாருங்கள். ஆனால் போவதற்கு முன்னே இந்த அண்ணன் ஒரு புத்திமதிகளை சொல்லுகின்றேன், ஒரு வசியத்தை செய்கின்றேன். நம்முடைய பாபா ஹஜ்ரத் அலி என்ன சொன்னார்கள், மூன்று வசியத்தை செய்திருக்கின்றார்கள் நம்மளுக்கு, அதாவது மதினாவை விட்டு போறது போல் ஒத்துமையாக வர வேண்டும், அந்நியவர்களுடைய இடத்திலே இருந்து அன்ன ஆகாரமோ தாகத்துக்கு தண்ணீரோ வேங்கி சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். இரண்டாவது, மூன்றாவது, யாரு கூட சண்டை செய்தாலும் ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விடக்கூடாது என்று சொன்னார்கள்.
மூன்று வெற்று வெட்ட சொன்னார்கள் நம்முடைய பாபா. ஆகவே இந்த மூன்று வசியத்தையும் மறந்து விடாதீர்கள். ஆனால் கண்ணில் மணியாகிய தம்பிமார்களே, நீங்கள் யாரு யாரு முன்பதாக வந்தாலும் இந்த முச்சந்தி பாதையிலே இருக்க வேண்டும். நாமல் மூன்று பேரும் ஒத்துமையாக என்றைக்கு கூடுவோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய பாபாவுடைய முன்னிலையில் போக வேண்டும், நம்முடைய மதினாவுக்கு போக வேண்டும். அது வரைக்கும் இந்த முச்சந்தி பாதையில் தான் இருக்க வேண்டும். நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து நம்முடைய பாபாவுடைய முன்னிலையில் சென்றோமேயானால் பாபாவுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் என்பதாகத்தான் இமாம் ஹசைனார் வசியத்து செய்தார்கள். செய்து மூன்று பேரும் மூன்று திசையாகத்தானே குதிரையை நிறுத்தி இமாம் ஹுசைனார்கள் மேற்கு திசையும் இமாம் ஹசைனார்கள் வடக்கு திசையும் ராஜர் முஹம்மது அனீபா தெற்கு திசையுமாக குதிரையை நிறுத்தினார்கள். மேற்கு திசை ஹுசைனார் போனார், மேற்கு திசை ஹுசைனார் போனார், வடக்கு திசை ஹசைனார் போனார், வடக்கு திசை ஹசைனார் போனார். தெற்கு நல்ல திசையாது இல்லை ராஜர் ஹனீபா வள்ளல், தெற்கு நல்ல திசைதான் இல்லை ராஜர் ஹனீபா அவர்கள். திரும்பாத பயணத்திலே குதிரையை பரிநடத்தி, குதிரையை பரிநடத்தி ராஜர் முஹம்மது அனீபா அவர்கள் அந்த திரும்பாத பயணத்திலே தமையன்மார்களை விட்டு பிரிந்து அன்றைக்கு முழுவதும் குதிரையை பரிநடத்தினார்கள். சுபஹானல்லாஹ். திரும்பாத பயணத்தில் ராஜர் முஹம்மது அனீபா பரிநடத்தினார்கள். சுபஹானல்லாஹ். தமையன்மார்களை விட்டு பிரிந்து அன்று முழுவதும் தன்னம் தனிமையாக அன்று முழுவதும் குதிரையை நடத்தினார்கள். அன்று முழுவதும் குதிரையை நடத்தி நாடு நகரம் நாடு நகரங்கள் ஊரு தேசங்கள் எந்த விதமான ஒரு மக்க மனிதர்களை அவருடைய கண்ணிலே பார்க்கவில்லை. பாலைவனம், ஒரே பாலைவனமாக இருக்கின்றது. சுபஹானல்லாஹ். ராஜர் முஹம்மது அனீபா நினைத்தார்கள், இறைவா ஆண்டவனே, இந்த பாதை திரும்பாத பயணம் என்பது உண்மையாகிவிட்டது. நம்முடைய தமையன்மார்கள் நம்மிடத்திலே எவ்வளவோ பிடிவாதமாக சொன்னார்கள், அதை மீறி நாம் இந்த திரும்பாத பயணத்துக்கு வந்திருக்கின்றோம், எங்கு பார்த்தாலும் ஒரே வனமாக இருக்கின்றது என்று அப்படி மூன்று நாள் மட்டிலும் முஹம்மது அனீபா குதிரையை பரிநடத்தினார்கள். சுபஹானல்லாஹ். இந்த மூன்று நாளிலும் அல்லாஹ்வினுடைய இபாதத்தையும் விடாதபடி, அல்லாஹ்வினுடைய வணக்கத்தையும் விடாதபடி, அல்லாஹ்வினுடைய தொழுகையை மறக்காதபடி மூன்று தினங்களும் வனத்திலே தொழுது கொண்டு அல்லாஹ்வினுடைய வணக்கங்களையும் முடித்து கொண்டு ஐங்காலம் என்ற கடமையும் முஹம்மது அனீபா நடத்தி கொண்டே குதிரையை நடத்தி சென்றார்களாம். அப்படி சென்று மூன்று நாள் மட்டிலும் எந்த ஊர் எந்த தேசத்தையும் காணாதபடி ராஜர் ஹனீபா நினைத்தார்கள், யா ரப்பி ஆண்டவனே, இனி நாம் குதிரையை நடத்தி கொண்டோர் இருந்தால் போக போக ஒரே காடாகத்தான் இருக்கும், எங்கு பார்த்தாலும் ஒரே வனமாக இருக்கின்றது. நம்முடைய பக்கத்திலே தெரிகின்ற இந்த பெரிய மலையின் மீது ஏறி நாலு பக்கமும் நாம் நாடி பார்க்க வேண்டும். எங்கேயாவது ஒரு நாடு நகரம் தெரிந்தால் அந்த நாட்டுக்கு நாம் போக வேண்டும் என்று ஹனீபா வள்ளல் அந்த மலையின் மீது ஏறி நின்று உயரமான உச்சியிலே நின்று நாலு பக்கமும் பார்த்தார்கள். அப்படி ராஜர் ஹனீபா அவர்கள் நாலு பக்கமும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலே இருந்து தெற்கு திசை ரொம்ப தூரமாக முஹம்மது அனீபாவுடைய கண்ணுக்கு பெரியதொரு கோட்டையத்தான் கண்ணால் பார்த்திடுவார், பெரியதொரு கோட்டையத்தான் கண்ணால் பார்த்திடுவார், கோட்டையதை கண்டிடுவார், கோட்டையதை கண்டிடுவார், சந்தோஷம் கொண்டிடுவார், சந்தோஷம் கொண்டிடுவார். மலையை விட்டு கீழிறங்கி அலியுல்லா மகனாருமே, மலையை விட்டு கீழிறங்கி அலியுல்லா மகனாருமே, மூன்று நாளைக்கு பின்னால் இந்த கோட்டையை கண்டிருக்கின்றோம். அந்த கோட்டை யாருடைய கோட்டையாக இருக்கும், அந்த கோட்டையில் யார் வசித்து வருகின்றார்கள், அந்த நாடு யாருடைய நாடாக இருக்கும் என்று நாம் தெரிய வேண்டும் என்று முஹம்மது அனீபா அவர்கள் மூன்று தினங்களும் ரொம்ப களைப்போடு அந்த மேமலையை விட்டு கீழிறங்கி குதிரை மீது ஏறி குதிரையை வலதுகால் ஜிமிட்டா கொடுத்து அரும நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலவாத்தை மகத்துவம் பொருந்திய சிறப்பான சலவாத்தையும் ஓதி குதிரையினுடைய காதுகளிலே ஊதி முஹம்மது அனீபா குதிரையைத்தானே பரிநடத்தினார்கள். அவர்கள் எவ்விதமாக பரிநடத்தி போகின்றார்களே ஆனால் வாராரக ராஜர் அலிபூலியின் வரிசையின் பாலர், வாராரக ராஜர் அலிபூலியின் வரிசையின் பாலர், தேசத்துக்கு
கரி மேதி ஜெகஜோதி மணி போல தேசத்து கரி மேதி ஜெகஜோதி மணி போல ஜெகமங்கும் புகழ்மைக்கும் அலியுல்லா மகனாரும் ஜெகமங்கும் புகழ்மைக்கும் அலியுல்லா மகனாரும் வாரார்கள் ராஜர் அறிவுலியின் வரிசையும் பாலர் வாரார்கள் ராஜர் அறிவுலியின் வரிசையும் பாலர் காட்டில மான்மரை கண்டதும் ஓடிட காட்டில மான்மரை கண்டதும் ஓடிட கதறிய வேதாளம் பதறிய பாய்ந்திட கதறிய வேதாளம் பதறிய பாய்ந்திட பக்கத்தார் யாவரும் பார்த்து கண் கூசிட பாருங்கிடுகிடன்று படையோர் நடுங்கிட வாரார்கள் ராஜர் அறிவுலியின் வரிசையின் பாலர் நாலு காலி நடினங்கள் ஆடிட நாலு காலி நடினங்கள் ஆடிட அங்கும் அங்கும் அயங்கும் விளங்கிட இங்கிருதல் அங்கிருந்த மங்களமாகவே சங்க அலி மகனார் வாரார்கள் ராஜர் பரிசே இல்லை அலியின் மகனார் வாரார்கள் ராஜர் காட்டிலும் அதிவேகமாக வாய்விலும் அதிவீர தன்மையோடு முகமது அனிபா குதிரையை பரிநடத்தி கண்ணால் கண்ட அந்த கோட்டைக்கு முன்பதாக வந்தார் வேகமாக வந்தார்கள் அந்த கோட்டையின் முன்பதாக வந்து நின்று ஹஜ்ரத் அலியுடைய மகனார் பார்க்கும்போது அந்த கோட்டையையும் அந்த கோட்டையினுடைய அற்புதத்தையும் அந்த கோட்டை வைத்திருக்கக்கூடிய அலங்காரத்தை எல்லாம் பார்த்தார்கள் அந்த புதுமையையும் பார்த்தார்கள் பார்த்து கொண்டு ரொம்ப உயரமான ஒரு கோட்டையாக தெரிகின்றது அப்போது முகமது அனீபா நினைக்கின்றார் ஆண்டவனே நாம் மூன்று நாள் கழித்து இந்த கோட்டையை பார்த்தோம் யாருடைய கோட்டையை தெரியவில்லை இந்த கோட்டையிலே யார் இருக்கின்றார்களோ இந்த கோட்டை யாருக்கு சொந்தமான பொருளோ என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் நாம் வந்ததோ வந்துவிட்டோம் இந்த கோட்டையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து பேசாமல் போகக்கூடாது என்று பாருங்கள் முகமது அனீபா அந்த கோட்டையின் தலவாசல் பக்கமாக சென்றார்கள் அந்த தலவாசல் பக்கமாக சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கோட்டைக்கு முன்பதாக ஒரு போர்டு பலவை ஒன்று போட்டு எழுதி போட்டிருக்கின்றான் எப்படி எழுதியிருக்கின்றான் அந்த பாதகன் இந்த ஊருடைய பெயர் சேரந்தல்மா நகரம் இந்த ஊரிலே அரசாளக்கூடிய அரசன் கதிர்கான் என்று சொல்லக்கூடிய ராஜன் அந்த ராஜனுக்கு மந்திரியாகப்பட்டவன் ஹமலூக் பிந்தூர் என்று சொல்லக்கூடிய மந்திரி இந்த கோட்டை கதிர்கானுக்கு சொந்தமான கோட்டையாக இருக்கும் என்றுதான் எழுதியிருக்கின்றார் அப்போது இந்த பேர் நாமத்தை கேட்டு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரனார் நினைக்கின்றார்கள் இறைவா ஆண்டவனே இந்த பேரை கேட்கும் போது நம்முடைய வேதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நம்முடைய இனத்தார்கள் அல்ல இவர்கள் இந்து மதத்தார்களைப் போல் தெரிகின்றது இவர்கள் நம்முடைய அருமை பெருமை இவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் நாம் மூன்று நாளைக்கு பின்பதாக ரொம்ப களைப்போடு வந்திருக்கின்றோம் இந்த கோட்டையை துறந்து கோட்டையில் யார் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று முகமது அனீபா வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கோட்டை தானே எப்படி அமைத்திருக்கின்றானே ஆனால் பளிங்கி கல்களினாலே பாரஜி வெறும் கட்டி பளிங்கி கல்களினாலே பாரஜி வெறும் கட்டி இளத்த மாணிக்க தூண்கள் பந்தி பந்தியா நிறுத்தி இளத்த மாணிக்க தூண்கள் பந்தி பந்தியா நிறுத்தி நாலு பக்கம் ரோட்டு நாலு பக்கம் ரோட்டு நல்ல வார்ப்பு கம்பி கட்டி நல்ல வார்ப்பு கம்பி கட்டி தேங்காய் போல் பூட்டுகளும் முகமது அனீபா கண்ணாலே கண்டிடுவானார் கல்களினால பாரச்சுவர்களை தானே அமைத்து விலத்த மாணிக்க தூண்கள் பந்தி பந்தியா நிறுத்தி நாலு பக்கம் ரோட்டு நல்ல வார்ப்பு கம்பி கேட்டு அதுக்கு தகுந்த தேங்காய் போல் உள்ள பூட்டு பூட்டை போட்டு பூட்டி இன்னும் ராஜர் ஹனீபா நினைக்கின்றார்கள் ஆண்டவனே இவ்வளவு பெரிய பூட்டை போட்டு கேட்டை பூட்டி இருக்கின்றான் வார்ப்பு கம்பிகளால் கேட்டை அமைத்திருக்கின்றான் இந்த கோட்டைக்குள் நாம் எப்படி செல்ல முடியும் எப்படி நாம் பூட்டை தானே துறக்க முடியும் என்று ராஜர் ஹனீபா வள்ளல் அவருடைய மனதிலே நினைத்து கொண்டு
இருந்தாலும் நாம் இந்த கோட்டைக்கு வந்துவிட்டு ஒருவரையும் பார்க்காமல் போவது சரியில்லையே என்று முஹம்மது அனீபா மனதிலே நினைத்து கொண்டு அவர்கள் அந்த வார்ப்பு கம்பி கேட்டின் பக்கமாக போய் நின்று அவர்கள் அல்லாஹ்வையும் நாடி ஆதரவாய நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாடி கொண்டு அந்த கேட்டின் பக்கமாக நின்று அந்த தேங்காய் போல் இருக்கக்கூடிய பூட்டை தானே முஹம்மது நீபா இரு கரத்தினாலும் பிடித்து யா பாப் மௌலா அலி ஹைதரே கரார் சாஹே மர்தான் ஹுவத்தே பர்பதர்கார் இல்லா ஹத்தா அலி என்று ஒரு சத்தமிட்டார்கள். அந்த சத்தத்தோடு அந்த பூட்டாக பட்டது. அனீபா கையில் இருக்க அனீபா கையில் இருக்க தேங்காய் போல் பூட்டானது தேங்காய் போல் பூட்டானது ஓங்கி மீதி தீடுவார் வார்ப்பு கம்பி கட்டானதை ஓங்கி மீதி தீடுவார் வார்ப்பு கம்பி கட்டானதை கேட்டையும் தான் துறந்து கேட்டையும் தான் துறந்து உள்ளையும் சென்றிடுவார் உள்ளையும் சென்றிடுவார். ராஜர் ஹனீபா அவர்கள் அந்த பூட்டைத்தானே துறந்து அந்த கேட்டைத்தானே ஓங்கி மிதித்து ரெண்டு கதவுகளும் ரெண்டு பக்கமாக விலகி அனீபாவுக்கு பாதை கொடுத்தது. உடனே உள்ள சென்றார்கள், கோட்டைக்குள் சென்றார்கள். பார்க்கும் போது குதிரையோடு கோட்டைக்குள் சென்று பார்க்கும் போது முஹம்மது அனீபா அங்கே பல அதிசயங்களை கண்டார்கள். என்ன அதிசயங்களை கண்டார்கள் என்றால், வெள்ளிகளை உருக்கி அதை தூணாக வார்த்து அதிலே கட்டியிருக்கின்றான் அந்த பாவிகளுடைய குதிரை. இன்னும் தங்கங்களை உருக்கி அதை தூணாக வார்த்து அதிலே கட்டியிருக்கின்றான் அவனுடைய ஒட்டகங்களை. இந்த அதிசயத்தை பார்த்தார்கள். அப்போது முஹம்மது அனீபா நினைத்தார்களாம், யார் ரப்பி ஆண்டவனே, இந்த பாதகருக்கு இவ்வளவு ஒரு செல்வாக்கையும் வர்க்கத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்முடைய நாடுகளிலே ஒரு முளக்குச்சியை எடுத்து தரையிலே ஊனி அதிலேதான் நம்முடைய வாகனங்களை நாம் கெட்டுவது பழக்கம். இந்த சண்டாள பாதகன் வெள்ளிகளையும் தங்கங்களையும் உரித்து தூணாக வார்த்து அவனுடைய குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கட்டியிருக்கின்றானே என்று முஹம்மது அனீபா மனதிலே நினைத்து கொண்டு, இவன் சாமானியப்பட்டவனாக இருக்காது, இருந்தாலும் நாம் கோட்டையை சுற்றி பார்ப்போம் என்று அந்த முதலாவது கோட்டையை விட்டு ரெண்டாவது கோட்டைக்கு வந்தார்கள். ரெண்டாவது கோட்டையை பார்க்கும்போது அந்த கதிர்கான் என்ற ராஜனும் அவனுடைய மந்திரியும் அவனுடைய ஆள் பேர்களுமாக இருந்து பந்து விளையாடக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு அழகான மைதானத்தை கண்டார்கள். அதை விட்டு தாண்டி முஹம்மது அனீபா மூன்றாவது கோட்டைக்கு வந்தார்கள். மூன்றாவது கோட்டைக்கு வருகும்போது தான் அனீபா நினைக்கின்றார்கள், ஆண்டவனே, நாம் மூன்று நாளைக்கு பிறகு இந்த கோட்டையை கண்டோம். இவ்வளவு அலங்காரமும் இவ்வளவு தோரணமும் இவ்வளவு பெரிய உயர்ந்த கோட்டையை கட்டி வைத்துவிட்டு ஒரு ஈங்குஞ்சை காணவில்லையே இந்த கோட்டையில், காணவில்லையே ஒரு மக்களை காணும் ஒரு மனிதனை காணும் இந்த கோட்டையிலே குடியிருக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லையா, ஒருவரும் இல்லாமல் இவ்வளவு அலங்காரமான கோட்டையை ஜோடித்து வைத்திருக்கின்றானே இந்த பாவி, இது யாருக்காக இப்படி ஜோடித்திருக்கின்றான் என்று முஹம்மது அனீபா நினைத்து கொண்டு, இருக்கட்டும் நாம் இன்னும் சுத்தி பார்ப்போம் என்று மூன்றாவது கோட்டை பக்கமாக சுத்தி வருகிறார்கள். அந்த கோட்டைக்குள் மூன்றாவது கோட்டை பக்கமாக வரக்கூடிய நேரத்தில் ராஜர் முஹம்மது அனீபா என்ன காட்சியை காணுகின்றார்களே, ஆனால் அவன் பாட்டம்பூட்ட தலைமுறை காலத்திலும் அவனுடைய மூதாபிதாக்களுடைய காலத்திலும் வைத்து கையெடுத்து வணங்கப்பட்ட சாமிகள் விக்கிரகங்கள் புத்துஹான்களை பார்த்தார்கள். 300 கோடி தேவாதிகளையும் அடுக்காக வைத்திருக்கின்றான், அணியணியாக வைத்திருக்கின்றான். அதுகளுக்கெல்லாம் தலைமையான ஒரு புத்துஹானும் லாதுஜா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்துஹான், உயரமான 60 கஜம் பூமியிலே தாழ்மையாக அடித்து நிப்பாட்டி அதிலே தங்கத்தினால் வார்ப்புகளை தானே வார்த்து விட்டு 60 அடி உயரம் மேலே தானே நிப்பாட்டி வைத்திருக்கின்றான் அந்த பாதகன். அந்த புத்துஹான் லாதுஜா என்று சொல்லக்கூடிய புத்து, அந்த தலைமையான புத்தாக பெற்றுடைய உயரத்தையும் பார்த்தார்கள். ஹனீபா, ஆண்டவனே, இது என்ன குதிரத்தாக இருக்கின்றது, பெரிய தெய்வமாக இருக்கின்றதே, இதுதான் அவன் வைத்து வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு முஹம்மது அனீபா அந்த மூணாவது கோட்டையைத்தானே சுற்றி வரும்போது அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோயில் ஆலயத்தை கண்டு பின்பக்கமாக வந்தார்கள். பின்பக்கமாக வந்து பார்க்கின்றார்கள், அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு அழகான தெப்ப குளம், ஒரு நந்தவன சோலை, அழகான ஒரு தெப்ப குளத்தையும் பூஞ்செடிகளையும் அந்த குளத்தை சுற்றித்தானே புஷ்பங்களும் நிறைய காய்த்து பூத்து இருக்கக்கூடிய காட்சியை முஹம்மது அனீபா கண்டார்கள். தண்ணியை கண்டவுடனே அனீபா அவர்கள் சந்தோஷம் அடைந்து, ஆண்டவனே,
இந்த தண்ணீருக்கும் இந்த பூஞ்செடிக்கும் நம்முடைய குதிரைக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஏனென்றால் மூன்று நாள் ஆகிவிட்டது நாம் ஊரை விட்டு கடந்து மூன்றாவது நாள் இந்த கோட்டைக்கு வந்திருக்கின்றோம் என்று பாருங்கள். முகமது அனீபா அவருடைய குதிரையை அந்த குளத்தின் பக்கமாக விட்டார்கள். அவுத்து விட்டவுடனே முகமது அனீபாவுடைய குதிரை சென்று நல்ல அழகான முறையிலே சுற்றிலும் நின்ற புஷ்பங்கள் செடிகளை எல்லாம் நல்லா சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் குடித்து ஒரு இடத்திலே போய் நெடுவா திருமருகா என்று நீட்டி நிமிந்து படுத்துருச்சு. யா அல்லாஹ் உன்னுடைய அமானம் என்று முகமது அனீபாவுடைய குதிரை பாருங்கள் அசந்து படுத்து விட்டது. ராஜர் முகமது அனீபா பாருங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு முன்பக்கம் வந்தார்கள். முன்பக்கமாக வரக்கூடிய நேரத்திலே அங்கே என்ன காட்சியை கண்டார்களே ஆனால் ராஜர் ஹனீஃபா வள்ளல் ரசூலுல்லாவுடைய பேரனார் அந்த ஆலயத்துக்கு முன்பதாக 40 முழமுள்ளோ கட்டில் ஒன்று கண்ணில் கண்டார். 40 முழமுள்ளோ கட்டில் ஒன்று கண்ணில் கண்டார். அல்லாஹ் கட்டளை கண்டதுடன் ஹைதர் அலி மகனாரும் எங்கும் நிறைந்தவனே என்னாலும் உள்ள ரப்பே எங்கும் நிறைந்தவனே என்னாலும் உள்ள ரப்பே. இது என்ன ஆகுதரத்தன்று அனிவாவும் பக்கம் வந்தார். அனிவாவும் பக்கம் வந்தார். 40 முழமாக ஒரு கட்டளைத்தானே அனிவா பார்த்து இது என்ன குதிரத்தாக இருக்கின்றது ஆண்டவனே. நம்மளுடைய நாடுகளிலே 4 முழம் 4.5 முழம் தான் இருக்கும் ஒவ்வொரு கட்டில். இந்த கட்டில் 40 முழம் நீளமாக இருக்கின்றதே என்று பாருங்கள் ஹனீபா அந்த கட்டலின் அருகே வந்தார்கள். கட்டலின் அருகே வந்து பார்க்கும்போது குரட்டை விட்டு தூங்குகிறான் ஒருவன் அந்த கட்டலில் 40 முழமாக அந்த கட்டில் நிறைஞ்சாக்கில் படுத்திருக்கின்றான். நல்ல போர்வையை மூடி படுத்து உறங்குகின்றான். பெரிய போர்வையை போட்டு மூடி நல்ல குரட்டை விட்டு அவன் தானே பாருங்கள் தென்னமரம் பனமரம் போல் காலுகைகளும் தாலிகளைப் போல் தானே அவனுடைய வயிறுகளும் பீப்பாக்களைப் போல் தானே அவனுடைய புத்தக பெட்டிகளைப் போல் பெரிய கனமான வயிறுகளை வைத்து இன்னும் கரங்களைத்தானே பார்க்கும்போது பலமான ஒரு கரங்களாகவும் அவனுடைய கரங்களை நாமல் பார்த்தால் அவன் ஒரு கரம் நம்முடைய 4 பேருடைய கரமாக இருக்கும் போல் தெரிகிறது. அவ்வளவு நீளமான கரங்களுடன் படுத்திருக்கின்றான். அந்த பாதகன் படுத்திருக்கும் காட்சியை பார்த்து முகமது அனீபா நினைக்கின்றார்கள் ஆண்டவனே கட்டில்தான் 40 முழம் என்று நினைத்தோம். இந்த 40 முழ கட்டில் நிறைஞ்சது மாதிரி ஒரு மனிதனும் படுத்திருக்கின்றான். இவன் யாரோ எவரோ மனித வர்க்கத்தை சேர்ந்தவனா ஜின் வர்க்கமா இல்லை ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவனா இல்லை சைத்தான் வர்க்கத்தை சேர்ந்தவனா ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினுடைய முறைப்படி மறைப்படி உறங்கக்கூடியவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது, எந்த தொந்தரவும் நாம் கொடுக்கக்கூடாது. ஆகையினாலே இவனை எழுப்பி நாமல் நம்முடைய உண்மைகளை நாம் வந்த ஒரு விஷயங்களை இவனிடத்திலே சொல்ல வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் முகமது அனீபா அவர்கள் அந்த கட்டலின் சார்பாக போய் நின்று ராஜர் ஹனீபா அவன் படுத்து தூங்கக்கூடியவன் யாராக இருக்கும் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனார் இந்த காட்சியை கண்டு போய் பார்க்கின்றார்களே அந்த கட்டலில் படுத்திருக்கக்கூடியவனுடைய பெயர் ஹமலூக் பிந்தூர் என்று சொல்லக்கூடிய மந்திரியாக இருக்கும். அவன்தான் கதிர்கான் என்ற ராஜனுக்கு மந்திரியாக இருக்கப்பட்டவன் மதி சொல்லக்கூடிய மந்திரி மதி சொல்லக்கூடியவன். அவனுடைய பக்கத்திலே சென்று முகமது அனீபா கரத்தை வைத்து லேசாக தட்டி பார்த்தார்கள். தட்டினால் முகமது அனீபாவுடைய கரம் பெற்றால் கல்லுகளும் அசைந்து விடுமாம். அப்பேற்பட்ட முகமது அனீபாவுடைய கரம் வீரமுடையவர்கள். ஆனால் அந்த பாதகனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவன் பாத்திரம் திரும்பி அங்கிட்டு வாக படுத்து கொண்டான். உடனே பார்த்தார்கள் முகமது அனீபா. பிறகு ஒரு தட்டு தட்டினார்கள். அதுக்கும் அவன் எழுந்தரிக்கவில்லை. பழையபடியும் தடவி விட்டு கொண்டு படுத்து கொண்டான். அப்போதுதான் அலிவுல்லா மகன் நினைத்தார்கள் இவன் நாமல் சத்தமிட்டால்தான் இவன் எழுந்தரிப்பான். நாமல் தடவி விட்டோ அல்லது நம்முடைய கரத்தை கொண்டு அடித்து எழுப்பினால் இவன் எழுந்தரிக்க மாட்டான் என்று முகமது அனீபா வீரம் கொண்டு ஆக்ரோசம் கொண்டு தலமாட்டு பக்கமாக போய் நின்று அவர்கள் ரொம்ப ஆக்ரோசத்துடன் யா பாப் மௌலா அலி என்று ஒரு சத்தமிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சத்தத்தை கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏக இறைவனுக்கு கோபப்பார்வை உண்டாகி
ராஜர் முஹம்மது ஹனீஃபா அவர்கள் போட்ட சத்தத்தில் நின்றும் அந்த பாதகனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் அந்த கட்டலில் நின்றும் பாருங்கள் ஒரு முழத்துக்கு உயரமாக தூக்கி அப்படி அபேசாக தூரே எரிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். எரிந்தவுடன் குட்டி மலைகளைப் போல் போய் விழுந்து விட்டான் பூமியிலே. அவன் குட்டி மலைகளைப் போய் விழுந்தவுடனே அவன் போர்வைகளை எல்லாம் எடுத்து எரிந்துவிட்டு வீசிவிட்டு அவன் மேலே மூடியிருந்த போர்வைகளையும் தூக்கி தூரே வீசிவிட்டு அவன் என்னென்ன